இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, ஆபிரகாம் ஏன் விசுவாசிகளின் தகப்பன் மற்றும் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார் ஒரு தலைப்பை குறித்து நாம் பார்க்கிருக்கிறோம். இந்த ஒரு தலைப்பிலிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன, அதை நாம் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது, இது போன்ற ஒரு காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். நாம் ஏன் வந்து ஆபிரகாமை வந்து இது விசுவாசிகளின் தகப்பன் என்று குறிப்பிடுகிறோம் என்றால், ரோமர்களின் நிருபம் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானார் என்று குறிப்பிடுகிறது. அதே போன்று யாக்கோப் 2:23 அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது இந்த ஒரு 2 வைத்துத்தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்றும் தேவனுடைய சிநேகிதன் என்றும் அவர் வந்து அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமனுடைய குணநலன்களுக்குள் செல்வதற்கு முன்பாக இது விசுவாசம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். வேதாகமத்தின்படி விசுவாசம் என்றால் என்ன என்று எபிரேயர்களின் நிருபம் 11:1 குறிப்பிடுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் என்றால், அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய 2 இது வருகை. அதை குறித்து நாம் வந்து வேதாகமத்தில் நாம் அனைத்து இடங்களிலே படிக்கிறோம். அப்பொழுது நாம் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய 2 வருகையை குறித்து நாம் வந்து நம்புகிறோம். அப்படி நாம் வந்து நம்பும் பொழுது அதில் நாம் வந்து உறுதியாக தரித்திருப்பது தான் வந்து இது விசுவாசம் குறிப்பிடுகிறது. அதே போன்று அதற்கு இன்னொரு உதாரணம் என்னவென்றால் உயிர்த்தெழுதல். நமக்கு வந்து ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை நாம் வந்து நம்புகிறோம். அந்த ஒரு நம்பிக்கையிலே நாம் வந்து உறுதியாக இருப்பது தான் வந்து விசுவாசம் என்று குறிப்பிடுகிறது. அதே போன்று விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். காணப்படாதவைகள் என்பது என்று நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இந்த உலகம் வந்து எவ்வாறு உண்டானது என்று வேதாகமத்தில் குறிப்பிடுகிறது. இந்த உலகமானது தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது என்று வேதாகமானது மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அதை நாம் வந்து என்றைக்கும் நம்முடைய கண்களால் நாம் வந்து பார்த்ததில்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இது பொருட்களை வைத்து, இந்த உயிரினங்களை வைத்து தேவன் வந்து இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் என்பதை நாம் வந்து உறுதி செய்கிறோம், நிச்சயமாக இருக்கிறோம். அதுதான் வந்து விசுவாசம். அப்பொழுது இது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. அதே போன்று வேதாகமானது இது விசுவாசம் வந்து எப்படி வரும் ஒரு மனிதருக்கு என்று பார்க்கும் பொழுது, இது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினால் வரும் என்று குறிப்பிடுகிறது. ரோமர் 10:17 தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை நாம் வந்து படிப்பதன் மூலமாகவும் நமக்கு விசுவாசம் வருகிறது. இது வேதாகமத்தில் குறிப்பிடுகிற ஒரு விசுவாசமானது கிரியையுள்ள விசுவாசம் என்று குறிப்பிடுகிறது. யாக்கோபு 2:26 நாம் சென்று பார்க்கும் பொழுது, அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. இந்த இடத்துலே கிரியை என்பது அதாவது செயல்படுதல் என்பது தான் வந்து நாம் வந்து தேவனை வந்து விசுவாசித்தால் மட்டும் போதாது, அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய அந்த செயல்களில் அதை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் வந்து இது வேதாகமத்தின்படி ஒரு இது முழுமையான விசுவாசம். இது விசுவாசிகளினுடைய தகப்பனாக ஆபிரகாம் வந்து கருதப்படுகிறார் என்றால், அப்பொழுது ஆபிரகாமுடைய இது விசுவாசம் எந்தெந்த காரியங்களில் செயல் விளக்கமாக இருந்தது என்பதை நாம் வந்து தியானிக்கலாம். நாம் வந்து ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய பேக்ரவுண்ட் அதாவது வந்து இது பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 11 ஆபிரகாமை பற்றி இது முதல் முதலில் வேதாகமமானது குறிப்பிடுகிறது. ஆபிரகாமனுடைய தகப்பன் தேராகு என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. இவர்கள் சுமார் கிமு 2085 காலகட்டங்களிலே இந்த அரேபியா தேசத்திலே இருக்கக்கூடிய ஊர் என்கின்ற இன்னொரு இடத்திலே அவர்கள் வந்து வாழ்ந்து வந்தார்கள் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. அவருடைய மனைவி சாராய், இவர்கள் வந்து மிகவும் செல்வந்தர்களாக அன்றைக்கு இருந்து வந்தார்கள். அவர்களுக்கு அன்றைக்கு வந்து அநேக விதமான சொத்துக்கள், அதாவது சொத்துக்கள் என்று எதை நாம் குறிப்பிடலாம் என்றால் ஆயிரக்கணக்கான கால்நடைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆபிரகாமனுடைய தகப்பன் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் அந்நிய தேவர்களை வழிபட்டு வந்தார்கள்.
யோசுவா 24:2 குறிப்பிடுகிறது. அந்த காலகட்டங்களில் ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவி சாராய்க்கும் இருவருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருந்தது. வேதாகமானது சாராய் வந்து மலடியாய் இருந்தாள் என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் 25 ஆண்டு காலமாக அவர்களுக்கு எந்த ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார்கள். அப்பொழுது தேவன் வந்து தன்னுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வந்து அவதரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து ஒரு நீதிமானான ஒரு மனிதனை அவர் வந்து உலகத்தில் பார்க்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் தான் அவர் தேவனுடைய கண்களுக்கு ஒரு நீதிமானான ஒரு மனிதனாக காணப்பட்டார். அப்பொழுது தேவன் வந்து ஆபிரகாமை அவர் தேர்ந்தெடுத்து அவருடைய இது வித்திலிருந்து அவருடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவை அவதரிக்க வைக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானம் பண்ணி ஆபிரகாமை என்ன செய்கிறார் என்றால் அவருடைய குடும்பத்திலிருந்து தனியாக அவரை வந்து தனியாக பிரித்தெடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் வந்து ஆபிரகாமிற்கு தரிசனமாகி அவர் வந்து தேவன் ஆபிரகாமை நோக்கி நீ வந்து இருக்கும் தேசத்தை விட்டு கிளம்பி நான் காண்பிக்கும் தேசத்திற்கு செல் என்று ஆபிரகாமிற்கு தேவன் வந்து கட்டளை கொடுக்கிறார். அது ஆதியாகும் 12:1 குறிப்பிடுகிறது. அப்பொழுது தேவன் வந்து ஆபிரகாமை வந்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ செல் என்று குறிப்பிடும் பொழுது ஆபிரகாமிற்கு 75 வயது ஆகிறது என்று ஆதியாகம் 12:4 நாம் சென்று படிக்கலாம். அவ்வாறு அவர் வந்து கட்டளை மட்டும் கொடுக்காமல் அவர் வந்து ஒரு 4 விதமான ஆசீர்வாதத்தை ஒரு வாக்குத்தத்தை தேவன் வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதை வந்து நீங்கள் 12:1-3 சென்று படிக்கும் பொழுது 4 விதமான ஆசீர்வாதங்கள் அந்த இடத்துல குறிப்பிடுகிறது. அது ஒன்று என்னவென்றால் நிலத்தின் ஆசீர்வாதம், லேண்ட் ப்ராமிஸ், நீ செல்ல இருக்கும் கானான் தேசத்தை உன்னுடைய சந்ததிகளுக்கு நான் தருவேன் என்று சொந்தமாக தருவேன் என்கின்ற ஒரு நிலத்தின் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேசத்தின் வாக்குத்தத்தை அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதாவது நேஷன் ப்ராமிஸ், அதாவது உன்னுடைய சந்ததியிலிருந்து இஸ்ரவேல் என்கின்ற ஒரு தேசம் உருவாகும் என்பதை அவர் வந்து அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் சந்ததியின் ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறார். உமக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறது, ஆனால் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் மூலமாக நீ வந்து வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அதிகமான குழந்தைகள், அதாவது வந்து சந்ததிகள் உன்னுடைய வித்திலிருந்து பிறப்பார்கள் என்பதை ஒரு சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். ஸோ இதுவரைக்கும் அவர் கொடுத்த இந்த நிலத்தின் ஆசீர்வாதம், தேசத்தின் ஆசீர்வாதம், சந்ததியின் ஆசீர்வாதம், இந்த 3 ஆசீர்வாதங்களும் ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். கடைசியாக தேவன் வந்து ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமிற்கு கொடுக்கிறார். அதுதான் வந்து அது வித்து ஆசீர்வாதம், அதாவது சீட் ப்ராமிஸ். அது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று குறிப்பிடுகிறது. அது என்னவென்றால் உன்னுடைய சந்ததியின் மூலமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். உம்முடைய வித்தின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குமாரன் வந்து உம்முடைய சந்ததியிலிருந்து வருகிறார் என்பதை குறிப்பிடுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ரட்சிப்பு உண்டு என்பதை தேவன் இந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 3 அதிகாரத்தில் சென்று படிக்கும் பொழுது மிக விளக்கமாக பவுல் வந்து மிக தெளிவாக விளக்கமாக குறிப்பிடுகிறார். தேவனிடத்திலிருந்து நேரடியான ஒரு ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தை பெற்ற ஒரே மனிதர் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் என்கின்ற இந்த ஒரு மனிதரின் மூலமாகத்தான் வந்து இஸ்ரவேல் என்கின்ற தேசம் உருவாகிறது. அந்த இஸ்ரவேல் என்கின்ற தேசத்தின் மூலமாகத்தான் வந்து இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் எல்லோரும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளும் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு ரட்சிப்பானது எல்லா ஜனங்களுக்கும் கடைசி காலங்களிலே அது வழங்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 76 வசனங்களில் ஆபிரகாமை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது ஆபிரகாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நபராக இது புதிய ஏற்பாட்டின் காலகட்டங்களில் அவர் விளங்குகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு மனிதரிடத்திலே சரியாக ஒரு 75வது வயதிலே ஆபிரகாம் வந்து செல்வ சீமானாக தன்னுடைய சந்ததியாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தேவன் ஆபிரகாமை தான் வந்து வசிக்கின்ற இந்த இடத்தை விட்டு அவர் வந்து தேவன் காண்பிக்கின்ற இடத்திற்கு செல்லும்படி கட்டளையிடுகிறார். ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே அவர் வந்து புறப்பட்டு போனார் என்று எபிரேயர் 11:8-10 நாம் சென்று படிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் வந்து சொன்ன உடனே அவர் வந்து என்ன செய்தார் என்றால், அவர் உடனே சிறிது கூட அவர் வந்து யோசிக்காமல், சிறிது கூட அவர் வந்து கால தாமதம் செய்யாமல், அவர் உடனே வந்து தேவன் சொன்னபடி அவர் வந்து தன்னுடைய இனத்தை விட்டுவிட்டு, தான் வந்து வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அந்நிய தேவர்களை விட்டுவிட்டு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை விட்டுவிட்டு, தானும் தன்னுடைய மனைவியான சாராளை கூட்டி கொண்டு அவனுடன் வந்து தன்னுடைய அண்ணன் மகனான இருக்கக்கூடிய லோத் என்கின்ற ஒரு நபரை அழைத்து கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு உடனே வெளியேறி அவர் வந்து தேவன் காண்பிக்கின்ற இடத்திற்கு செல்வதற்கு அவர் வந்து தயாராகிவிட்டார். அப்பொழுது இந்த இடத்துல நாம் நம்மை வைத்து பார்க்க வேண்டும். நாம் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் வந்து ஒரு 75 வயதிலே நாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை நாம் எடுப்போமா என்று நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் வந்து ஆபிரகாம் உடனே அந்த முடிவை எடுத்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர் வைத்திருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களில் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று குறிப்பிடுகிறது. அவர் வந்து எதை வந்து அவர் விசுவாசித்தார் என்றால், தேவன் வந்து தன்னுடைய கைகளால் கட்டி வைக்கப்பட்ட ஒரு நகரம் இருக்கிறது, அந்த ஒரு நகரத்திற்கு நாம் செல்ல போகிறோம் என்பதை மனதிலே வைத்து கொண்டு அவர் வந்து கிளம்பினார். யோவான் 14:1-3 வசனங்களை சென்று படிக்கும் பொழுது, தகப்பனால் கட்டப்பட்ட அநேக வாசஸ்தலங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அப்பொழுது தேவன் வந்து கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த வாசஸ்தலமானது பரலோகத்தில் இருக்கிறது என்பதை ஆபிரகாம் உணர்ந்து மனதிலே வைத்து கொண்டு அவர் வந்து அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் என்று பார்க்க முடிகிறது. மேலானவர்களை நாடுங்கள் என்று கூறப்படுவது போல் அவர் வந்து ஆவிக்குரிய காரியத்தை அது மனதிலே வைத்து கொண்டு, அது வரப்போகிற அந்த பரலோகம் என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது, தேவனால் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது, ஸ்தலம் இருக்கிறது என்பதை அவர் காணப்படாதவைகளை நினைத்து விசுவாசித்து, கண்களால் காணப்படாத ஒரு காரியத்தை குறித்து அவர் வந்து இது விசுவாசித்து தன்னுடைய மனதிலே வைத்து அவர் வந்து என்ன செய்தார் என்றால், இந்த உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், அவருடைய செல்வம், அவருடைய சந்ததிகள், குடும்பத்தார்கள் எல்லோரையும் விட்டுவிட்டு அவர் வந்து கிளம்பினார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது இந்த இடத்துல ஆபிரகாம் வந்து கொண்டிருந்த ஒரு விசுவாசமானது கிரியையுள்ள விசுவாசம் என்று நமக்கு தெரிய வருகிறது. அவர் தேவன் சொன்ன கட்டளையை வந்து தான் வந்து இது விசுவாசித்து கொண்டு விசுவாசித்து அந்த இடத்திலேயே இருக்காமல் அந்த இடத்தை விட்டு உடனே அவர் என்ன செய்தார் என்றால் வெளியேறினார். அவர் கொன்றக்கூடிய அந்த விசுவாசத்தை செயல்படுத்தி காண்பித்தார். அவர் செயல்படுத்தி காண்பித்ததின் காரணமாக அவர் வந்து என்ன செய்தார் என்றால், கிட்டத்தட்ட தேவன் காண்பித்த அந்த இடத்திற்கு அவர் பயணம் செய்தார். நீங்கள் வந்து இந்த ஒரு வரைபடத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 4 கட்டங்களாக, அதாவது ஆபிரகாம் வந்து தன்னுடைய வாழ்நாளிலே அவர் வந்து அந்நிய தேசத்திலே அவர் வந்து பயணம் மேற்கொள்கிறார். தேவன் சொன்னார் என்கின்ற அந்த ஒரே காரணத்திற்காக கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் வந்து அவர் வந்து நடந்தே செல்கிறார். நான் அந்த அளவிற்கு அவர் வந்து தேவன் சொன்ன அந்த கட்டளையை அவர் வந்து ஏற்றுக்கொண்டு அவர் வந்து அந்த கானான் தேசத்திற்கு வந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இரண்டாவதாக ஆபிரகாமன் வந்து இது விசுவாசத்தில் நடந்தார். ஆபிரகாம் வாக் பை ஃபெய்த், 13:7-11 வசனங்களை நாம் சென்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாமனுடைய வேலைக்காரருக்கும் லோத் என்கின்ற அந்த ஒரு நபருடைய வேலைக்காரர்களுக்கும் இடையே அநேக விதங்களில் சண்டைகள் ஏற்பட்டது. அவ்வாறு இந்த சண்டையை வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமும் லோத்தும் ஒரு முடிவு செய்கிறார்கள். அது என்னவென்றால், நாம் வந்து இருவரும் ஒன்றாக இருப்பது நமக்கு சரியாக தோன்றவில்லை, எனவே நாம் வந்து இருவரும் தனியாக பிரிந்து விடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், இந்த வசனத்தில் சென்று படிக்கும் பொழுது, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு இது பிரிந்து போகலாம், நீ வந்து இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று ஆபிரகாம் வந்து லோத்திற்கு தேர்ந்தெடுப்பதை அவருக்கு கொடுக்கிறார், லோத்திற்கு கொடுக்கிறார். அப்பொழுது என்ன செய்தார் என்றால், லோத் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து எந்தெந்த இடமெல்லாம் வந்து மிகவும் பசுமையாக தோன்றுகிறதோ அந்த இடத்திற்கு லோத்து செல்கிறார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. அப்பொழுது தன்னுடைய பார்வையின்படி லோத்து நடந்தார். ஹி வாக் பை
சைட். பட் ஆபிரகாம் வாக் பை ஃபெய்த் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் வந்து தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார். ஆனால் லோத் என்ன செய்தார் என்றால், மிகவும் ஒரு செழிப்பான சோதோம் குமோரோ என்கின்ற ஒரு இடத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் பின்னாளில் அந்த சோதோம் குமோரோ பட்டணத்திற்கு என்ன நேர்ந்தது என்று இது வேதாகமம் தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆனால் தேவன் வந்து ஆபிரகாமை மிக அதிகமாக அவர் ஆசீர்வதித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேவன் மேல் விசுவாசம் இது வைத்ததை அவர் வந்து செயல்படுத்தி காண்பித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அப்பொழுது இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு விசுவாசமானது கிரியையுள்ள விசுவாசம் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அது மூன்றாவதாக, ஆபிரகாம் வந்து தசம பாகம் தேவனுக்கு காணிக்கை கொடுத்தார் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஆதியாகமம் 14 அது 18-20 வசனங்களை சென்று படிக்கும் பொழுது, இது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை, எந்த ஒரு தசம பாகம் என்கின்ற ஒரு முறையானது அந்த காலகட்டங்களிலே இல்லை. ஆனால் இது முதன் முதலில் ஆபிரகாம் தான் தேவனுக்கு தசம பாகம் தர வேண்டும் என்கின்ற முக்கியமான அந்த காணிக்கையை தருவதில் முதன் முதலில் அவர் வந்து செயல்படுத்தி காண்பித்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அது வந்து அவர் தேவன் மேல், அவர் தேவன் மேல் எந்த அளவிற்கு அவர் அன்பு வைத்திருந்தார் என்பதை இதன் மூலம் அவர் வந்து நிரூபித்து காண்பித்தார் என்று பார்க்க முடிகிறது. அதை வந்து ஆதியாகமம் 14:18-20 நீங்கள் படிக்கும் பொழுது, வேதாகமத்திலே முதல் முதலில் தசம பாகம் என்கின்ற ஒரு வார்த்தையானது குறிப்பிடப்பட்டுள்ளது. அது வந்து ஆபிரகாம் தான் இது முதன் முதலில் அதை வந்து செயல்படுத்தி காண்பித்தார். நிலத்தில் அவர் வைத்திருந்த ஒரு கிரியையுள்ள விசுவாசத்தை அவர் வந்து இதன் மூலம் அவர் வந்து நிரூபிக்கிறார். 4, ஆபிரகாம் தன்னுடைய 100 குமாரனை பெற்றார். அதாவது தேவன் வந்து ஆபிரகாமிற்கு வாக்குத்தம் இது முதல் முதலில் வாக்குத்தம் கொடுக்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாமிற்கு 75 ஒரு கிட்டத்தட்ட 25 பொறுமையாக காத்திருந்தார். அது வேதாகமத்தில் எந்த இடத்துலேயும் தேவனிடத்தில் அவர் சென்று அவர் வந்து தனக்கு வந்து குமாரனை வந்து தருவீர் என்று சொன்னீரே, எப்பொழுது எனக்கு வந்து குமாரனை கொடுக்கிறீர் என்று தேவனிடத்தில் ஒரு இடத்திலேயும் கூட தேவனிடத்தில் சென்று அவர் வந்து கேட்கவில்லை. தேவன் வந்து சொன்ன அந்த வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை அவர் வந்து விசுவாசத்தின் காரணமாக 25 அவர் காத்திருந்தார் என்று பார்க்க முடிகிறது. அவ்வாறு தேவன் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நாம் வந்து பொறுமையோடு காத்திருப்பதும் கூட ஒரு கிரியையுள்ள விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. நாம் வந்து மிக பொறுமையோடு காத்திருப்பதும் கூட ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு வேலை. கலாத்தியர் 3 நாம் சென்று படிக்கும் பொழுது, அது உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 இருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய சரீரம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி அது விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று கடைசியாக ஆபிரகாமுக்கு வந்த மிக கொடுமையான ஒரு சோதனை என்னவென்றால், ஈசாக்கிற்கு ஒரு வாலிப வயது வந்தவுடன் தேவன் வந்து ஆபிரகாம் இடத்துல சென்று எனக்கு வந்து ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடு என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். நான் வந்து சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒரு 100 குமாரன் பிறக்கிறான். அந்த குமாரன் வந்து வாக்குத்தத்தின் படி பிறந்த ஒரு குமாரன். அந்த குமாரன் வந்து எந்த அளவிற்கு ஒரு செல்லமாக தகப்பனாலும் தாயாலும் அந்த குமாரன் வந்து எந்த அளவுக்கு செல்லமாக வளர்க்கப்பட்டிருப்பான் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு செல்லமாக இது வளர்க்கப்பட்ட ஒரு குமாரனை தேவன் வந்து தனக்காக அது பலியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆதியாகமம் 22 சென்று படிக்கும் பொழுது, 1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போ. அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அது 3 சென்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதியின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதியின் மேல் சேணம் கட்டி என்று குறிப்பிடுகிறார். அதாவது இரவிலே அவருக்கு வந்து தரிசனம் கிடைக்கிறது. தேவன் வந்து தரிசனத்திலே அல்லது கனவிலே ஆபிரகாம் இடத்திலே வந்து குறிப்பிடுகிறார்.
அப்பொழுது அவ்வாறு தேவன் வந்து இரவிலே அவருக்கு சொன்னவுடன் அதிகாலையிலே எழுந்தான் என்று குறிப்பிடுகிறது. சிறிதும் கூட அவர் வந்து வெயிட் பண்ணாமல், சிறிதும் கூட யோசிக்காமல் அவர் அதிகாலையிலே எழுந்து விட்டார். அதிகாலையிலே எழுந்து அதற்குண்டான தகன பலிகளுக்குண்டான காரியங்களை அவர் வந்து மேற்கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. இந்த இடத்திலே நாமாக இருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் என்று நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாமாக இருந்தால் நாம் என்ன நினைத்திருப்போம் என்றால், தேவன் வந்து தகன பலியை, மனிதனுடைய தகன பலியை விரும்புகிற தேவன் இல்லை. ஐயோ, ஏதோ தேவன் வந்து தவறுதலாக சொல்லிவிட்டார். ஒரு பாகாலை தெய்வங்களாக கும்பிடுகின்ற அந்த மனிதர்கள் தான் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து பலியாக செலுத்துவார்கள். ஆனால் தேவனுக்கு இது வந்து மிகவும் பிடிக்காத ஒன்று. அப்படிப்பட்ட தேவன் நம்ம இடத்துல ஏன் இவ்வாறு கேட்கிறார் என்று அவர் யோசிக்கவில்லை. அப்படிப்பட்ட தேவன் வந்து தவறுதலாக கூறியிருப்பார், இன்னொரு கட்டளைக்காக நான் வந்து காத்திருக்கலாம், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய இன்னொரு தரிசனத்திற்காக நாம் காத்திருக்கலாம். சிறிதும் கூட நேரம் தாமதிக்காமல் உடனே அதிகாலையில் எழுந்து பலிகளுக்குண்டான வேலைகளை அவர் ஆரம்பித்து அவரை வந்து ஈசாக்கை வந்து தன்னுடன் கூட்டி கொண்டு 3 நாள் அந்த பயணமாக அவர் வந்து அது மோரியா என்கின்ற இடத்திற்கு வந்து, அப்பொழுது ஈசாக்கு ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார், ஈசாக்கு தன்னுடைய மகனான ஈசாக்கு ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார், அதாவது இது பலியிடுவதற்கு கட்டைகள் இருக்கின்றன, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். அப்பொழுதும் கூட ஆபிரகாம் வந்து தேவன் ஆட்டுக்குட்டியை தருவார் என்று இது விசுவாசத்திலே அவர் வந்து செல்கிறார். இது மோரியா மலைக்கு சென்றவுடன் அந்த இடத்திலே அவர் வந்து ஒரு சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் அவர் உடனே வந்து தன்னுடைய மகனை அந்த பலிபீடத்திலே படுக்க வைத்து தன்னுடைய மகனுடைய கையை கட்டி அவர் வந்து தன்னுடைய கத்தியை எடுத்து ஓங்குகிறார். அப்போ கத்தியை எடுத்து தன்னுடைய மகனுடைய கழுத்தை வெட்டுவதற்காக ஓங்குகிறார். அவ்வாறு ஓங்கும் பொழுது அந்த இடத்துல தேவதூதன் வந்து, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நீங்கள் சென்று 12 வசனத்தில் சென்று பார்க்கும் பொழுது, ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அவருடைய மனம் வந்து சிறிது கூட தன்னுடைய மகனை தேவனுக்காக பலி செலுத்த போகிறேன் என்கின்ற ஒரு சிறு தன்னுடைய மனதிலே எந்த விதமான ஒரு குழப்பம் இல்லை. ஏனென்றால் தேவன் வந்து ஒரு மனிதனுடைய அது மனதை பார்க்கிறவர். தேவன் வந்து ஆபிரகாமினுடைய மனதை பார்க்கும் பொழுது ஆபிரகாமினிடத்திலே ஒரு இமி அளவு கூட விதமான ஒரு குழப்பமோ எந்த விதமான ஒரு அவிசுவாசமோ இல்லை என்பதை தேவன் வந்து அந்த இடத்துல அது புரிந்து கொள்கிறார். நாம் வந்து நமக்கு தெரிந்ததெல்லாம் வந்து அவர் கத்தி ஓங்கியது தான் நமக்கு வந்து ஒரு வெளிப்புற தோற்றத்தில் தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் அது மனதளவில் அவர் வந்து ஈசாக்கை பலியிட்டு விட்டார் என்று இங்கே வந்து வேதாகமம் குறிப்பிடுகிறது. இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், அது என்னவென்றால், எப்படி ஒரு 100 வயது நிரம்பிய ஒரு மனிதர், ஒரு தகப்பன் ஒரு குமாரனை வந்து பலிபீடத்திலே வைத்து கொள்ளுவதற்கு தன்னுடைய கத்தியை ஓங்க முடியும் என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்பொழுது அந்த மனிதருக்கு வந்து அந்த குமாரன் மேல் அன்பில்லையா, ஒரு கேள்வி வரும். அதற்குண்டான விடையானது எபிரேயர் 11:17-19 அது வந்து இருக்கிறது. அது என்னவென்றால், மேலும் இது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை இது பெற்றவன் அது மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் இது பெற்றுக்கொண்டான் என்று குறிப்பிடுகிறது. தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உனக்கு பிறக்கின்ற குமாரன் மூலமாக வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் அளவிற்கு உன்னுடைய சந்ததி பெருகும், உம்முடைய சந்ததிக்கு மிகப்பெரிய தேசத்தை உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்றெல்லாம் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவ்வாறு தேவன் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கும் பொழுது நான் வந்து ஈசாக்கை தகன பலி இட்டாலும் கூட ஈசாக்கை அந்த நொடி பொழுதிலே தேவன் வந்து அவனை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவர் வந்து என்ன செய்தார் என்றால் ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசம், கிரியுள்ள விசுவாசத்தை ஆபிரகாம் கொண்டிருந்தார்.
அப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் தேவனிடத்தில் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே காரியத்தை தான் யாக்கோபு அதாவது 2 அதிகாரம் 21-23 வசனங்களில் சென்று படிக்கும் பொழுது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடும் கூட இது முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று இந்த இடத்துல தான் தேவன் ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கிறார். இப்பொழுது அநேக இடங்களிலே தேவனை விசுவாசி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று 3 இடங்களில் புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. கிரியுள்ள விசுவாசம்தான் ஒரு முழுமையான விசுவாசம் என்பதை ஆபிரகாம் வந்து செயல்படுத்தி ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் செயல்படுத்தி காண்பித்தார். ஆபிரகாம் கொண்டுள்ள அந்த கிரியுள்ள விசுவாசம் என்கின்ற அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, கிறிஸ்தவர்களாகிய நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று என்னவென்றால் ரட்சிப்பு. அதாவது ரட்சிப்பு என்பதற்கு தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய விசுவாசம், அந்த ஒரு இது விசுவாசத்தின் மூலமாக ஞானஸ்தானம் பெறுதல். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், நான் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு இது விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை என்று அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மிக மிக தவறு என்பதை, நாம் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு கிரியையுள்ள விசுவாசம் தேவை. அப்பொழுது கிரியையுள்ள விசுவாசம் என்னவென்றால், நான் வந்து இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். இது விசுவாசத்தினுடைய செயல் விளக்கமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களும் எவ்வாறு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்களோ அதேபோல் நாம் வந்து நம்முடைய விசுவாசத்தினுடைய செயல் விளக்கமாக நாம் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஞானஸ்தானம் கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய விசுவாசமானது சித்ததாக இருக்கிறது. எவ்வாறு வந்து கிரியில்லாத விசுவாசம் சித்ததாக இருக்கிறதோ நம்மளுடைய விசுவாசமும் சித்ததாக இருக்கிறது என்பதை நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சிப்பிற்கு விசுவாசமும் தேவை, அதே போன்று ஞானஸ்தானமும் தேவை என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் வந்து இந்த ஒரு காரியத்திலிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம். ஆபிரகாம் ஏன் இது விசுவாசிகளின் தகப்பன் என்றும் தேவனுடைய சிநேகிதன் என்றும் அழைக்கப்படுகிறார் என்கின்ற இந்த ஒரு காணொலியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், நமக்கு இருக்கக்கூடிய இது விசுவாசமானது கிரியையுள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் வந்து அந்த ஒரு இது விசுவாசமானது முழுமை பெறுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். தேவன் தாமே இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளிடத்திலும் கிரியையுள்ள விசுவாசம் இருக்கும்படி பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.